ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொச்சக்கொட்டை குழம்பு தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிதுப்பு பருப்பு குழம்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட வந்து ப்ரொசீஜர் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4, கேரட் வந்து 1, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பு, அதோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மொச்சக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸ் வந்து தண்ணியில் சூக் பண்ணிவிட்டு அந்த தோலில் வந்து ரிமூவ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாளிச்சிடலாம். ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதை நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பச்சை வாசனை ரிமூவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் ஜூஸியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். வாட்டர் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மொச்சக்கொட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும். அதனால் வந்து இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ் வந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸும் சரி இந்த மொச்சக்காவும் சரி நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 2 விசில்ஸ் வந்து வரட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். இது மாதிரி நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்மளுக்கு நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து போதும், ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு குழம்போடு வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டோம், டிஷ் வந்து ரெடி ஆகிடும். செம சூப்பராக எம்மியாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Yeah.